ஸ்டார் கிட்ஸ் டூயினோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் ரேஸ் அந்த ஸ்டோரி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸோ ரேபிட்டும் டார்டாய்ஸுக்கும் ஒரு ரேஸ் வைப்பாங்க அதில் ரேபிட் தான் ஆக்டிவாக வின் பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனால் என்ன பண்ணுவோம் கடைசியில் டார்டாய்ஸு ஸ்லோவாக போய் வின் பண்ணிவிடும் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டார்டாய்ஸ் மாதிரி இருக்கிற டேர்ட்டில் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் லெட்ஸ் சீ த வீடியோ யூ சீ த டேர்ட்டல்ஸ் லெட்ஸ் சீ சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் டேர்ட்டல்ஸ் டேர்ட்டல் இஸ் நாட் ஏ கைண்ட் ஆஃப் அனிமல் இட்ஸ் ஏ kind of reptiles students do you know what you mean by reptiles reptiles means urvana for example snake snails those are called reptiles so turtles also a reptiles reptiles has three characters those are breathe air cold blooded and vertebrates let's see one by one breathe air they can hold their breath for 5 hours under the water ஸோ டேர்ட்டல்ஸ்லாம் வாட்டரில் இருக்கும்போது 5 hours வரைக்கும் அதோட மூச்சை அடக்கிக்க முடியும் இப்போ த ரீசன் எதனால் அப்படின்னா அதோட ஹார்ட் பீட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஸோ அதனால தான் ஆக்சிஜன் ரொம்ப ஆக்சிஜன் சர்க்குலேட் வந்து அவங்களுக்கு ஸ்லோவாக இருக்கிறதுனால டேர்ட்டனால 5 hours அதோட பீட்டை ஹோல்ட் பண்ணிக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட் கோல்டு பிளட்டட் டூ யூ நோ வாட் யூ மீன் பை கோல்டு பிளட்டட் டேர்ட்டல்ஸ் டோன்ட் கீப் த பாடி டெம்பரேச்சர் த சேம் ஆக்சுவலி என்விரான்மெண்ட்டோட டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி டேர்ட்டல்ஸ் எல்லாமே தன்னோட பாடி டெம்பரேச்சரையும் சேஞ்ச் பண்ணிக்கும் இதோட நேம் தான் கோல்ட் பிளட் ஒன் இஸ் வெர்டிப்ரேக்ஸ் வெர்டிப்ரேக்ஸ் மீன்ஸ் பேக் போன் தே ஹாவ் எ ஹார்ட் ஷெல் அண்ட் ப்ரொடெக்ட் ஃபார் அட்டாக்கர்ஸ் அண்ட் அதர் எலமெண்ட்ஸ் இட் ஹேஸ் எ அஃபிஷியல் நேம் இட்ஸ் கால்டு கேராபேஸ் ஸோ டேர்ட்டலுக்கு மேலே ஒரு ஓடு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த ஓடுக்கு பேர் கேராபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது எதுக்கு யூஸ் பண்ணிக்குது அப்படின்னா ஸோ ஏதாவது ஆபத்து வர மாதிரி அது ஃபீல் பண்ணிச்சுன்னா தன்னோட பாடியை உள்ளே இழுத்துக்கும் அப்படின் அரவுண்டு ஃபார் மோர் தென் 100 millions ஆஃப் இயர்ஸ் ஸோ இருக்கிற ரெப்டைல்ஸ்லேயே ரொம்ப இயர்ஸ் வாழக்கூடிய ரெப்டைல்ஸ் எதுனா இந்த டேர்ட்டில் தான் டேர்ட்டில் நல்லா வளர்ந்த ஒரு டேர்ட்டிலோட வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 700 kg மேக்ஸிமம் 700 kg வரைக்குமே இதோட வெயிட் இருக்கும் ஸோ லாங் இயர்ஸ் வாழக்கூடிய ரெப்டைல்ஸ் இந்த டேர்ட்டில் தான் டேர்ட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி ஆம்னிவர்ஸ் ஆம்னிவர்ஸ் அப்படின்னா இது வெஜ்ஜும் சாப்பிடும் நான்வெஜ்ஜும் சாப்பிடும் ஸோ இதில் சீல இருக்கிறதுனால இது சீ கிராசஸ் அதை சாப்பிடுது இதோட ஃபேவரட் ஃபுட்டு என்னென்னா ஜெல்லி ஃபிஷ் தான் இதோட ஃபேவரட் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க இது டேஸ்டியாக இருக்கிற ஃபுட்டை தான் தேடி போய் சாப்பிடணும்னு சயின்டிஸ்ட் எல்லாருமே சொல்கிறாங்க I hope you understood this concept. Thank you.